ஏண்டி ராக்கம்மா கடதாசி போட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பிடிக்கேன்? முதல்ல உடம்ப குறை. என் உடம்ப குறைச்சிக்க தெரியாம இழுத்து கட்டிட்டு பா. ஆமாமா, இருக்கிற அழகு ஊர்ல இருக்கவங்களா குறை சொல்லிட்டு நாளைக்கு ஊசி வருவா இல்ல அப்ப பாக்கணும். ஏண்டி மாட்டா, எங்க அக்கா மகன் சுந்தக்கா அவ வருவாடி. ஒரு 15 மணி பூ குடுமா. இந்த பாருமா, குழம் போடும்போதே நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா முழுகி போயிடும். என்னது என்னது, 4 பூ விட்டு வெட்டுறதா? படியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடி பாத்துக்கு சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூ தான்யா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நந்து நூலாயி செந்து வெதும்பி போயி ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, கூட கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா. நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நீங்களும் நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு உனக்கு தோடு வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா கோல்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கோம். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயோ இல்லனா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? ஏய், இந்த அளவுக்கு வாய அளக்கறியா? இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்னைய விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்க. பூவை டேபிளையும் கட்ட கொள்ளையும் அளக்க முடியும், மொளம் தான் போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. ஏய், நீங்க குப்பிய மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி மொளம் போட்டானா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்ப ஒரு 10 மொளம் பூ கொடுங்க. நம்ம ரெண்டு பேரும் கையும் ஒரே அளவு தானே? அளந்த 2 முழம், நீ அளந்த 3 முழம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை வித்தியா. நான் அளந்தா 2 முழந்தா, அடியே நீ அளந்தா 3 முழந்தா. தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. என்னடே கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொல்லு விடுவான் படுவா. இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வங்கிட்டு. இல்லைன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காரா பூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷா தமாஷு, மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்ப்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி படாம பாடினாலும் சரி தப்பு தப்பு தான். தரதலை பயில இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா? இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா, வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். அப்பா போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழுக்கிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா, உங்க வீட்டுக்கார வரலையா? அவன் கிடக்குற புறம்போக்கு, அவனை பத்தி என்ன பேசு. என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புனு ஏறுது இந்த அம்மாவுக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷம் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா, அதான் நேரம் இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்டாரா? இல்லைங்க, துவச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கே இருன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். புடவை நல்லாவே துவைப்பான், எல்லாம் ஏற்றி. பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க? அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. இன்னும் இருக்காதோ என்ன? அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி,
நாம என்ன சினிமா படமா எடுக்கிறோம்? கையில காபி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு நீ என்ன பண்ற? சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு. நாங்க எல்லாரும் சைட்ல கியூல நின்னுட்டு ஜாட மூர்த்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழி இதுன்னா அசடுல வழி இது. வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்க. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கு எல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க 10 நம்பர் வாய்ப்பாடு சொல்லு. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏ சமந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்க தான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க, நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பாத்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா. போதியா, பெரிய பாரதியார் பரம்பரை. ஏயா, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, உங்க பொண்ணு புடிச்சிருக்கு இல்லேன்னு ஒரு வரம் எழுதி போட வேண்டாமா? கோடிக்கு போறத குறுக்கிட்டு உட்காந்துட்டீங்கய்யா. ஏண்டி அவசரப்படுற? நீ நானும் பார்த்தா போதுமா? கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட திரிஞ்சுகிட்டு இருக்கிறான். இவன் போய் சைட்ல நின்று அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சுட்டு வந்துட்டா போதும். அப்புறம் கடுதாசி எதுக்கு? நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன். சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல. அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. ஏண்டி அந்த அம்மா உன்ன விட கலர் கொஞ்சம் கூட இல்ல? இது கலர் இருக்கும். ஏயா, தெரியாமத்தான் கேக்குறேன். நீ பொண்ணை பார்க்க போனியா? பொண்ணோட ஆட்டாளை பார்க்க போனியா? கறவை மாடு மாதிரி தான் கண்ணுக்குட்டி இருக்கும். அதனாலதான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா அப்படியே என் மனசுல நின்னுட்டாங்க. அவங்க மட்டும் நேர் பகுடுக்கு பயிலா சைடு பகுடு எடுத்திருந்தாங்க. பசுபலட்டி கண்ணாம்பா மாதிரி இருப்பாங்க. கண்ணா, சந்தியில இந்த கம்மநாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு, ஒரு கிளவில பாப்பா. ஏய் பாவம் பெரியவர், அவர் மனசு ஏண்டா நோக்கடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சாலத்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. டேய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டா வச்சு வந்துருவோம். என்ன சார் உன் வாய? முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசுன செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம ஒப்பனா ஏன் பேசுவான்? நீ எல்லாம் பேச்சோட சரிடா, விளங்காதவன. தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு முறை கயிறு குடுக்கறேன், தொங்குங்கிறேன். தொங்குனு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேலு உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா 6 பேரு? அவங்க இறங்கினாத்தான் நான் எந்திரிப்பேன், இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதல் வச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம் பொண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? எந்திரியா, 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டேயா? என்ன விட சிகப்பா லட்சணமா இருக்கான். அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்திட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி. என்ன பைத்தியகாரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கி விடலாரே. அவங்க உன்ன தூக்கல, நானே உன் மேல உருண்டு. ஆடு குரு பக்கம் மிதிக்கிறாங்களே. வாழமரத்தோட வாழமரம்
பாவமா நிக்கிறாங்களே தவிர வந்தவங்களை வரவேற்க ஒருத்தருக்குமே தெரியலையே. வாங்க கூப்பிட்டா நாங்க உள்ள வரோம். வாங்க போங்க. ஏங்க இது உங்க பாட்டியா? மூஞ்சிய பாரியா? நீ சார் சம்பந்தமா வாங்க மாப்பிள வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா அப்படி சொல்ற? ஏண்டாவா மாப்பிள்ளையோட ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சிட்டு வர எல்லையே நீங்க வாங்கன்னு கூப்பிடல கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே கோவப்படுறீங்களே. போலாம். ஆடிட்டும் பாடிட்டு வர பரதேசி பசங்க நீங்க உங்களுக்கு வரவேற்பு வரையா? பாப்பா கடைசி நாய் வர வரைக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே திரி வாடி. என்ன யார் இப்ப வாங்கன்னு கூப்பிட போறீங்க? புல்போட்ல இருக்க வாங்க 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 வாங்க. அதுக்கு கொஞ்சம் மூளை கசக்கணும். கையில போடுங்க தலைவா கசக்கிறோம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா. எனக்காக தான் பரவாயில்ல ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது. இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல? பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க. இத தெரிஞ்சு வச்சிருப்ப. பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்குமில்ல? இருக்கும். சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க. ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்ன பாடா தலைவா? சீப்பு இல்லைன்னா பொண்ணு எப்படி தலை வர முடியும்? முடியாது. தலை வரலனா பொண்ணிய மனவரைக்கு வரும். வராது. மனவரைக்கு வரலனா அந்த மடை எப்படா தாலி கட்டுவான்? மடையா? ஆமா கல்யாணம் நடக்காது. அதனாலதான் சொல்றேன் யாருக்குமே தெரியாம சீப்படுத்து ஒழிச்சு வச்சிரு. தலைவா உங்க மூளைய கசக்கனாலும் கசக்கனீங்க கண்ணா பின்னு கசக்கிட்டீங்க. போடா போடா. தலைவா மோசம் போயிட்டமே. மூணு சீப்பு இருக்கு. நான் எந்த சீப்பை ஒழிச்சு வைப்பேன்? மூணு சீப்பி அமுக்கு. நீ நடக்காதுல்ல? நடக்காது. நல்லா ஊத்துங்கடா. உரத்துல ஊத்துறானா சொம்புல ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா என் பொண்டாட்டி எங்க பாத்தீங்களா? கிடத்துக்குள்ள பாரியா. என்ன மாமா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? உறக்க பேசாதரா. குளிக்கும் போது பல் துளக்க மறந்துட்டேன். இங்க ஊத்துங்கடா. நிறுத்துங்கடா. இவன் ஒருத்தன் குளிச்சா போதும் கிணத்தையே இறைச்ச மாதிரி ஆயிடும். சட்டு புட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் முடிக்கிட்டு வாங்கடா. பொண்ணு வீட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான். நீங்க சும்மா இருங்க மாமா. அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்களோ அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாருங்க மாமா அவங்க பல்லு தேய்க்கிறதே பாவம்னு நினைக்கிறவனுங்க. எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரியக்காரங்க ஆயிட்டானுங்க. கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துருவ போல இருக்குதே. தலைவா ஒரே தகராறா இருக்கு. கல்யாணம் நின்னு போடும் போல இருக்கு. இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான் மூளையே கிடையாது. ஆமாயா மூளை இருந்தா உங்களோட சம்பந்தம் வச்சிருக்குமா? என்னையா சவுக்காரத்தை போட்டு தேய்க்கிறீங்க? பாசன சோப்பையே பார்த்தது இல்லையா? இன்னைக்காவது நல்லா குளிங்க. ஆமாண்டா இவனோட போன வாரமே குளிச்சாச்சு. என்னமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. அடடாடா பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பந்தல வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன குளிக்காம இவ்வளவு நேரம்? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. இல்ல மாப்பிளத்துக்காரங்க மாறி மாறி குளிக்கிறாங்க. நாங்க எங்க குளிக்கிறது? நாங்க குளிச்சுட்டு காந்திபுரத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்னது சம்பந்தி? எண்பத்தஞ்சு ரூபா 60 பைசா இந்தியா சில்க் ஹவுஸ் வாங்கினது இப்படி ஆகிட்டு இருக்கிறேன். நிலத்தை ஏன் தங்கிய என்னடி ரோதனை? என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அத்த கறிதான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஐயர் சொல்றாரு. உங்க கூட பிறந்தவ என்னடானா சமந்தியமா கூட சண்டை போட்டுட்டு மூலையில மூக்கு சிந்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா கல்யாண வீட்டுல கண்ணை கசக்குவீங்க, 7 வீட்டுல இழுச்சிட்டு நிப்பீங்க. இந்த எருமையை இனிக்குதுன்னு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. என்னம்மா உன்னோட என்ன மூலையில உட்காந்து கண்ணை கசக்கிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டாருனா? அட ஏதோ அறிவு கட்டவா சொல்லிட்டா? அதுக்காக இப்படியா? அவ புருஷன் கூட தான் காலங்கத்தால காரி துப்பிட்டா காய போட்டு வந்து நிக்கல. சண்டைக்கு இதுவா நேரம்? அடுத்த வாரம் பாத்துக்கோ. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம். எந்திரி காரியம் முக்கியம் இல்ல.
எந்திரிச்சு தாலி எடுத்து கொடு. எந்திரி புள்ள. தெரியும் போங்க. இவர்தான் மாமனாரே, கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்ல சார் பெஞ்ச கொஞ்சம் அகலமா போடக்கூடாதா? நல்ல பெஞ்சு நல்லா பெத்து வச்சிருக்கேன். உன் பிள்ளை தானே பெத்திருக்கேன், அவனுக்கு என்ன குறை? ஆம்பளை நீங்க. ஆமா ஆம்பளை சிங்க, நீ தான் வச்சுக்கணும் உன் பிள்ளைய. ஆம்பளை முன்னாடி வந்துருக்கீங்க, பேசாம இருக்கு. என்னடா நீ ஓத்த அபகத்துல கட்டுறா? எனக்கு என் மாமியார மாபாட்டிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு, எனக்கு முகமெல்லாம் குப்புறு சேர்த்துருச்சு. நான் குடு உடனே உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். சரி, 12 மணிக்கு கதவை திறந்தேன். என் மச்சரை பிள்ளை உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்கிச்சு. நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும், காஃபி சாப்பிட நேரம். கதவை திறந்தேன், என் பெரிய மாமனார் வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. எனக்கு முகமெல்லாம் குப்புறு செவந்து போச்சு. உங்களுக்கு எப்படி முகம் செவந்துச்சு? நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி. தப்பி தவி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன். 8 மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். சரி வந்தது வந்துட்டேன், காலம்பரம் போன்னு சொல்லிட்டாரு. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் இல்லையா? சரி கப்பு அங்கேயே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பதான் வெளியே வந்தீங்க? காலம்பரம் 7-8 வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க. 1000 தான் சொல்லு, அதை நினைக்கும் போது போங்கடி. ரோலிங், ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே. அவன் இனிமேல் எங்க கூட வரமாட்டான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் குடுக்கறான். கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் அழுற வாய முடிக்கிட்டு காஜா போடு. எல்லாம் தச்சிரும், தச்சு தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல. சோடா
வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரண ஆகிறதுக்கு. ஐயோ, என் வயிறு பத்தி எரியுதே. மனசுல வச்சுக்காத. என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். ஆனியா போட அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஸ்பெஷல் டீ என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுலதான் சக்கரை இருக்கே, அந்த போய் போட்டுக்குவாங்களா? ஒரே தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போறாங்க சாப்பிட்டுக்கிறேன். முதல்லாம் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்ப வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலி சொல்றிய? ஐயா, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய், வீட்டு வரையும் போயிட்டு வந்துறேன்டா. வேண்டாம்டா. ஏய், தலைவலியா இருக்க, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. சின்ன பசங்க மாதிரி போச்சு. ஏய், நான் குடும்பஸ்தண்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம். இல்லடா. என்னடா உன் வேலை? வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்ன. சொல்லுவாடா சொல்லுவேன். என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுங்க. நீ ஏதாச்சும் விடு. என்னம்மா இன்னும் தகராறு? இதோ பாருமா, தலைவலிங்கிற தைலம் தேய்க்க மாட்டேங்கிற. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சு விடு. போமா, இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டு வர. நீ போ ராசா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்க எல்லாம் வலிக்குது. சீக்கிரம் போமா. மாமா மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும் நினைச்சேன். பழைய கதியதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்குதான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலைவலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சு விடுறா, உனக்கு என்ன? நீ ஆட்டு. நீ பகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. சாமி, இத செக்கரை போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம் சம்சாரம் என்னையா? கைகாலாம் வலிக்குதுமா. ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா என்ன பய, புனிஞ்ச தலையோட குடுக்குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா, கைகால் எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது, தைலம் தேய்ச்சி விட்டா கைகால் இல்லாம உளுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா, கைகால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றியா? இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? எட்டே நாள் அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துகிட்டே ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறக்கிற இறப்பு. ஐயோ, என்ன பெத்த அப்ப, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பெத்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டு மணி மாதிரி பெத்திருக்கேன். உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வரேன்னு போனவன் தான், இன்னும் சட்டத்தையே காணும். என்னங்க இது, நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுறேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜட போட்டுக்கிட்டு இருக்கேன். மாவு மிச்சம் இருக்குதா? அடுப்புல கல்ல போட்டு லேசா மாவு ஊத்தி அது மேல பரவலா எண்ணெயை விட்டு மொளகாப்பொடி உஷ்ணு ஊதி
சிறு வெங்காயத்தை சீவி அப்படி எப்படி தெளிச்சு தெளிச்சு உன் பையனை கொடுத்தது. அதானே கேட்டேன், மெதுவா மெதுவா அள்ளாத, அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேங்கிற அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா, பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனை இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டி இருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலை எல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல, உன் மிஷின் வீதிக்கு வந்துடும், ஜாக்கிரதையாயிரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் ஷர்ட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அவடி எடு. என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களை எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரம் ஏன் ஞாபகமாவே இருக்கலாம், சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா, அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு, அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துருப்பான்னு வந்தேன். எப்படி ஏன் தம்பி, அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலயும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன எவ்வளவு மதிப்பாளா? உனக்கு எல்லாம் எதுக்கடா கல்யாணம்? போடா, கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க, கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷ வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த, புதுசா என்ன? அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாறியா தகவலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்கு தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேனா என்ன குழப்பிடுவே? கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. ஏதாவது கொண்டு போகணுமே. முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்கியா? உங்களை எவனோ கூப்பிடறான்.
செருப்பால் அடிப்பேன். என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்த குடிசையே சாஞ்சிருக்கும். ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு உன் எடுத்துட்டு வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமாவுக்கு மாமா உரம் வச்சுட்டு வந்த உன்னை.